வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது சோற்றுக்கற்றாழை சாப்பிடுவதும் பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் பார்க்கப் போகிறோம். அதற்கு முன்பு சித்தர்களை ஒரு நிமிடம் தியானம் செய்வோம். ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்த நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்த நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி திருமூர்த்தி பகவான் நமோ நமக. இந்த சித்தர் உலகம் பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் சோற்றுக்கற்றாழை பற்றி சிறு தகவல்களை பார்ப்போம். அதன் பிறகு சாப்பிடு விதம் பயன்கள் பற்றி பார்ப்போம். அதாவது, கற்றாழையை சித்தர்கள் குமரி என்று அழைப்பார்கள். இந்த கற்றாழையை தோண்டி எடுத்து ஒரு வருடம் வைத்திருந்தாலும் வாடாதாம். இதை சாப்பிடுவதனால் நாம் இளமையுடன் நோய் அணுகாமல் வாழலாமா? குமரி என்றால் இளமையான பெண்கள் என்று அர்த்தம். அதாவது என்றும் இளமை. சரி, இந்த கற்றாழையை சாப்பிடும் விதம் பற்றி பார்ப்போம். கற்றாழையின் மேல் தோலை நன்கு நீக்க வேண்டும். பின்பு அதை நீரில் 7 முறை அல்லது 8 முறை நன்கு அலச வேண்டும். இப்படி அலசிய பிறகு கட்டியான பனிக்கட்டி போல் இருக்கும். இதை மிக்சியில் அரைத்து சாப்பிடுவதை விட அப்படியே கடித்து சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிடுங்கள். உடலுக்கு நன்கு குளிர்ச்சியை தரும். இதை அப்படியே சாப்பிடும் பொழுது நன்கு மென்று சாப்பிட வேண்டும். எந்தவித கசப்பும் இருக்காது, தண்ணீர் போல்தான் இருக்கும். இப்படி சாப்பிட்டால் பலன் முழுமையாக கிடைக்கும். வெயில் காலங்களில் வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிடலாம். வாரம் 2 முறை அல்லது 3 முறை சாப்பிடலாம். சில நபர்களுக்கு இப்படி சாப்பிடுவது பிடிக்காது. அவர்கள் சுத்தம் செய்யப்பட்ட கற்றாழை ஜெல்லை நன்கு மத்தை வைத்து கூல் போல் கடைய வேண்டும். பின்பு பொடி செய்த பனக்கற்கண்டை அதில் சேருங்கள். பிறகு அதில் சிறிது சீரகம் சேர்த்து குடியுங்கள். இப்படியும் சாப்பிடலாம். ஆனால் மிக்சியில் அரைத்தால் முழு பலன் கிடைக்குமா என்று தெரியவில்லை. சரி, இதன் பயன்களை பற்றி பார்ப்போம். இதன் பயன்கள் அனைவருக்கும் தெரியும். நான் சில பயன்களை பற்றி கூறுகிறேன். ஆனால் இதில் எண்ணிலடங்கா பயன்கள் உள்ளது. பொதுவாக சிறுநீரகத்தை நன்கு வலுப்படுத்தி சிறுநீரை பெருக்குகிறது. உடல் சூடு, உடல் எரிச்சல், நீர் எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது. மேலும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பயன்படுகிறது. எய்ட்ஸ் உள்ளவர்களுக்கும் புற்றுநோய் உள்ளவர்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தாகும். குமரியின் வேர் ஆண்மை நீடிக்க பயன்படுகிறது. பெண்கள், ஆண்கள் இதை சாப்பிட்டால் உடல் குளிர்ச்சியாகவும் இளமையுடன் வாழலாம். இந்த பதிவுகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.